நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். ஆலோசனை நேரம் இந்த நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஜோஷுவா டிவி நேயர்களாகி உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதுமாய் நம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் ஒரு நிமிடம் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தர்மியான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த வருஷம் முழுவதிலும் எங்களோடு கூட 11 மாதங்கள் நீ இருந்து இந்த 12வது மாதத்தை காண எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீங்க. எங்களுக்கு ஆண்டவர் இரட்சகராக இயேசு பிறந்த அந்த சந்தோ நாட்களை நினைவு கூர்ந்து ஆண்டவரே அதை அம்மக்காய் உண்மை துதிக்க முடியாது. அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நாட்களுக்குள் எங்களை நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க ராஜா. இந்த நாளிலும் கூட உங்களுடைய வார்த்தையின் மூலமாக எங்களை ஒவ்வொருவரோடும் நீ பேசுவீராக. அடியாளை மறைத்து கொள்ளும், நீர் மாத்திர வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாய் தந்த வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:10-11. தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். இந்த நாளில் இந்த மாதமே நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு பிறந்த அந்த நாளை கொண்டாடி நினைவு கூர்ந்து கொண்டாடி பல காரியங்களை நாம் ஆசரிக்கிற, சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு ஆசரிக்கிற நாட்கள் இது. இந்த மாதமே கிறிஸ்மஸ் மாதம் என்று சொல்லலாம். அப்போ அப்படிப்பட்ட இந்த மாதத்தில் அந்த கிறிஸ்மஸ் பண்டிகை முன்னிட்டு தேவன் நம்மோடு கூட இந்த கடைசி நாட்களில் என்ன பேசுகிறார் என்பதை நாம் கவனித்து பார்ப்பது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் நலமாக இருக்கும். 2022 வருடங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் பிறந்த அந்த நாளிலே தேவதூதன் மேய்ப்பர்களை வந்து சந்திக்கிறார். மேய்ப்பர்களை சந்திக்கும் போது, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் ஒரு நற்செய்தி என்று சொல்லி அந்த மக்களுக்கு சொல்லப்படுகிறது. பயப்படாதீங்க, ஒரு நற்செய்தியை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அது என்ன நற்செய்தி? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுறார். அப்போ கிறிஸ்து என்னும் இரட்சகர் நம்முடைய ஆண்டவராய் இயேசுவை குறித்து சொல்லும் போதே என்ன சொல்கிறாருங்க, இரட்சகர் உங்களுக்கு பிறந்திருக்கிறார். இயேசு என்பவர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லலை, கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. பிள்ளையை துணிகளில் சுற்றி நீங்கள் முன்னணையிலே கிடைத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். அப்போ இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்ற வார்த்தை அந்த இடத்துல முக்கியப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். இரட்சகர் என்றால் நமக்கு இரட்சிப்பை அருளுகிறவர், நமக்கு மீட்பை அருளுகிறவர். என்ன மீட்பு? முக்கிய பாவ மன்னிப்பாகிய மீட்பை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் கொடுக்கத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். ஹாலேலூயா. அப்போ இயேசு இந்த உலகத்தில் வந்து பிறந்ததனுடைய முக்கியமான நோக்கம், முக்கியமான நோக்கம் என்னது? அவர் நமக்கு ரட்சிப்பை கொடுக்க வந்தார், பாவ மன்னிப்பாகிய மீட்பை கொடுக்க வந்தார். அதனால தான் ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, யோவான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த வார்த்தை, எந்த வார்த்தை வசனம் சொல்லுகிறது? அந்த அதிகாரத்திலே ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அப்போ ஆதியிலே தேவனிடத்தில் இருந்த அந்த வார்த்தை, ஆண்டவர் வார்த்தையினால தான் அகில உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்தார், அவர் சிருஷ்டித்தார்.
அந்த வார்த்தை தான் மாம்சமாகி நம்மை போல மனித மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று சொல்லி யோவான் எழுதுகிறார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிருபை நிறைந்தவர், அவர் சத்தியம் நிறைந்தவர். கிருபை என்றாலே அது இயேசு, அதுதான் இயேசு. கிருபை நிறைந்தவர், அவர் சத்தியம் நிறைந்தவர். அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தினால தான் உங்களுக்கும் எனக்கு அவர் ரட்சிப்பை இலவசமாய் கொடுக்கிறார். இது தேவன் அருளும் ஈவு என்று வசனம் சொல்கிறது. எபேசியர் 1:8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. எபேசியர் 2:8 சொல்லப்பட்டிருக்கு. எபேசியர் 1:7 சொல்லப்பட்டிருக்கிறது கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம், அவர் கிருபையிலே ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அவரை போல கிருபை பாராட்ட யாராலையும் முடியாது. கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்போ இயேசு கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்திருக்கிறபடினாலே அவருடைய மகாபெரிய கிருபையினாலே பாவிகளாகிய நமக்கு அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்முடைய எல்லா பாவங்களையும் சிலுவையிலே அவருடைய சரீரத்தில் சுமந்தார். நம்முடைய சாபங்களை சுமந்தார். நம்முடைய நோய்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் சுமந்தார். இவை எல்லாமே நம்முடைய பாவத்தினால தான் நம்மேல் வந்த ஆக்கினைகள், நம்மேல் வந்த விளைவுகள், சாபங்கள், வியாதிகள், பலவீனங்கள், பிரச்சனைகள், தருத்திரங்கள், போராட்டங்கள், பல்வேறு மரணங்கள் எல்லாமே நம்முடைய பாவங்களின் நிமித்தம் வந்த விளைவுகள் தான் நமக்கு. அதனால தான் இயேசு நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் தன் சரீரத்தில் சுமப்பதற்காக மாம்சமாய் இரட்சகராய் இந்த உலகத்தில் வந்து பிறந்தார். ஹாலேலூயா! இது எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள். ஆண்டவர் அன்றைக்கு இப்படி ஒரு நோக்கத்தோடு இந்த உலகத்தில் வந்து பிறக்கலைன்னா நம்மளால் இன்றைக்கி அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டிருக்கவே முடியாது. அவருக்குள் நாம் இவ்வளோ சந்தோஷமாக வாழவே முடியாது. அதான் அதனால தான் அவருக்கு சொல்லப்படுறது மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. அப்போ தேவன் கொடுக்கிற ரட்சிப்பு என்பது நமக்கு சந்தோஷத்தை உண்டாக்குகிற, மகிழ்ச்சியை கொடுக்கிற, சமாதானத்தை கொடுக்கிற ஒரு பெரிய ஈவு. ஹலலூயா! அருமையான கத்துடைய பிள்ளைகளை ஆண்டு இன்றைக்கி நம்மை பார்த்து கேட்கிறார். கிறிஸ்மஸ் பண்டிகை நம்ம டிசம்பர் 25 நம்முடைய ஆலயங்களில் போய் தேவனுடைய பண்டிகையை நம்ம ஆசரிப்போம். அன்றைக்கு நம்முடைய புது துணிமணிகளை உடுத்தி நம்முடைய வீட்டில் நல்ல சமையல்களை செய்து நம்ம மற்றவர்களுக்கு கொடுத்து இப்படி எல்லாவற்றையும் நம்ம ஏழைகளுக்கு கொடுப்போம், ஊழியர்களுக்கு கொடுப்போம், எல்லாருக்கும் கொடுத்து நம்ம செய்கிறோம் இல்லையா? கொடுத்து நிறைய காரியம் நம்ம செய்கிறவங்களும் உண்டு, கொடுக்காமல் இருக்கிறவங்களும் உண்டு. ஆனால் கத்தர் கேட்கிறார், அவருடைய ரட்சி அவர் பிறந்த அந்த நாளை கொண்டாடுகிற ஒவ்வொருவரும் அவர் கொடுக்கிற அந்த விலையேற பெற்ற ரட்சிப்பாகிய மீட்பை நாம் ஒவ்வொருவரும் பெற்றிருக்கிறோமா என்று தேவன் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரும் ரட்சகராகிய இயேசு நமக்காய் பிறந்ததுடைய நோக்கமே ரட்சிப்பை கொடுப்பதற்காகத்தானே. அந்த ரட்சிப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? யோசித்து பாருங்கள், கேட்டு பாருங்கள், நான் அந்த ரட்சிப்பை பெற்றிருக்கிறேனா? என் குடும்பத்தில் எல்லாரும் அந்த ரட்சிப்பை நாங்கள் பெற்றிருக்கிறோமா? அப்போ ரட்சிப்புனா என்ன? நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய பாவங்களுக்காக ஒரு நாளாவது நீங்கள் மனசாபப்பட்டு கண்ணீர் சிந்தி, ஆண்டவரே நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்கிறேன், நான் பாவி, நான் எத்தனையோ தவறுகளை உமக்கு விரோதமாக நான் செய்கிறேன் ஐயா, இந்த கைகள் எத்தனை பாவங்களை செய்தது, இந்த கால்கள் எத்தனை இடங்களுக்கு பாவத்தை நோக்கி ஓடினது, இந்த கண்கள் எத்தனை பாவங்களை செய்தது, நான் ஒரு பாவி ஆண்டவரே, என் பாவங்களை மன்னியும், எனக்காயும் உடைய ரத்தத்தை சிந்தினீரே, அந்த ரத்தத்தினால் என்னை கழுவும், என்னையும் உடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி நீங்கள் ஒரு நாளாவது ஆண்டவரிடத்தில் கேட்டிருந்திருப்பீர்கள் என்றால் அதுதான் அன்றைக்கு தான் தேவன் உங்களை ரட்சித்திருக்கிறார் என்ற அர்த்தம். ஹலேலூயா! அன்றைக்கு நீங்கள் இயேசுவின் சிலுவையை பார்த்து இயேசுவே என்னை மன்னியும் மன்னியும் என்று நீங்கள் கேட்க கேட்க உங்கள் பாவங்கள் அவர் சிந்தின இரத்தத்தினால் கழுவப்படுகிறது. அன்றைக்கு நீங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அந்த பாவங்களின் அடிமைத்தனத்திலிருந்து நாம் மீட்கப்பட்ட நாளாய் அது இருக்கும். ஹலேலூயா! ஒருவேளை கேட்கிற உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நாளை நீங்கள் அனுபவிச்சிருக்கலாம், அல்லாவிட்டால் இதுவரைக்கும் நாம் அனுபவிக்காமலும் இருந்திருக்கலாம். ஆனால் இயேசு இன்றைக்கு நம்மை பார்த்து கேட்கிறார், கடைசி நாளுக்குள்ளே வந்திருக்கிறோம்,
இரட்சகராய் இயேசு பிறந்த அந்த நாளை கொண்டாடுவதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் அவர் கொடுத்த இரட்சிப்பை நாம் பெற்றோமா? அதுதான் தேவன் நம்மை பார்த்து கேட்கிற கேள்வி. அதை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா? உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் அதை பெற்று கொண்டு விட்டார்களா? அதற்காக உங்கள் உள்ளம் ஏங்குகிறதா? நீங்கள் அதற்காக ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறீர்களா? ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். அப்போ தேவன் கொடுக்க அந்த வெளியேறப்பட்ட இரட்சிப்பை நான் பெற்றிருக்கிறேனா? ஒருவேளை ஆண்டவரை தெய்வமாக நிறைய பேர் கும்பிடலாம், தெய்வமாக கும்பிடலாம், ஆனால் இயேசுவை இரட்சகராய் வழிபட வேண்டும். என்னுடைய இரட்சகர் அவர், என் பாவத்தை மன்னித்த இரட்சகர் அவர் என்று சொல்லி அவரை இரட்சகராய் யார் ஏற்றுக்கொண்டு அந்த ஒரு சந்தோஷத்தோடு கூட அவருடைய பண்டிகை நாள், அவருடைய பிறந்த நாளை ஆசரிக்கிறார்களோ அவர்கள்தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், அப்போ நாம் அந்த இரட்சிப்பை பெற்றோம் என்றால் மற்றவர்களுக்கு அந்த இரட்சிப்பின் செய்தியை நாமும் அறிவிப்போம், நாமும் அறிவிப்போம். அப்படிப்பட்ட ஒரு மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதம் கொடுக்கிற பிள்ளைகளாய் தேவன் நம்மை மாற்றியிருப்பார். அடுத்ததாக ஆண்டவர் கேட்கிறார், இந்த பண்டிகையை கொண்டாடுகிற நீங்கள் ஒருவேளை ரட்சிப்பை நான் பெற்றிருக்கிறேன்னு நீங்கள் சொல்லலாம். நான் ஒரு நாள் ஆண்டவர் எனக்கு இந்த ரட்சிப்பை கொடுத்துருக்கிறாரு, நான் பெற்றிருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இன்றைக்கு நீங்கள் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவிக்கிறீர்களா? ஆண்டவர் கேட்கிறார், இன்றைக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லாவிட்டால் ஒரு நாள் நான் ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், ஆனால் இன்றைக்கு நான் தேவனோடு இல்லை, இன்றைக்கு நான் எத்தனையோ பாவத்துக்குள்ளே நான் போய்விட்டேன், நான் பின்வாங்கின நிலைமையில் இருக்கிறேன், என் சூழ்நிலை அப்படி, எனக்கு வந்த பிரச்சனைகள் அப்படி, என்னுடைய பல காரியங்களை நிமித்தமாய் நான் இன்றைக்கு அந்த அப்படி ஒரு சந்தோஷத்துக்குள்ளே நான் இல்லை, எனக்குள் சமாதானம் இல்லை, எனக்குள் நிம்மதி இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அன்று சொல்கிறார், நீங்கள் மீண்டும் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். தாவீது ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்த போது, விபச்சாரத்திலும் கொலைகார பாவத்திலும் அவர் செயல்பட்ட போது, அவர் ஆண்டோட சமூகத்தில் ஆண்டவர் கண்டித்து அவரோட பேசின போது தன் பாவத்துக்காய் உணர்ந்து அழுதார். சங்கீதம் 51 தன் பாவத்தை உணர்ந்து அழுது அவர் ஜெபித்து அவர் எழுதுகிறார். அப்போ தான் சொல்கிறார், ஆண்டவரே என் பாவங்கள் நீங்கள் என்னை கழுவும், என்னை சுத்திகரின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும், உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும்னு சொல்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாரெல்லாம் இந்த சந்தோஷத்தை நான் ஒரு நாளிலே பெற்றேன், ஆனால் இன்றைக்கு அந்த சந்தோஷம் எனக்குள்ளே இல்லை, எனக்கு நிம்மதியே இல்லை, நான் சமாதானமே இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கிறேன், ஏதோ ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டுருக்கேன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? நீங்கள் மறுபடியும் இயேசுவண்டை வாருங்கள். மறுபடியும் இயேசு உங்களுக்காய் பட்ட பாடுகள், அந்த அவர் சிந்தின ரத்தம், அந்த சிலுவை என்ற நீங்கள் ஓடி வாருங்கள். ஓடி வந்து இயேசுவே என்னை ரட்சியும், மீண்டும் அந்த இரட்சணியத்தின் சந்தோஷத்தை, அந்த இரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு தாரும், என் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும்னு சொல்லி நீங்கள் மீண்டுமாய் இந்த பண்டிகையை கொண்டாடும் நாள், அந்த நாள் வரும் முன்பதாகத்தானே ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்து உங்களுடைய பாவங்களெல்லாம் அறிக்கையிட்டு, எந்த இடத்துலேருந்து ஆண்டவரை விட்டு நீங்கள் பின்வாங்கி போனீர்களோ அந்த இடத்துலேருந்து உங்களை ஆராய்ந்து பார்த்து தேவ சமூகத்தில் உங்களை அறிக்கையிட்டு, இயேசுவே என்னை மன்னியும், நீர் எனக்காய் இரட்சகராய் இந்த உலகத்துக்கு வந்தீரே, அந்த இரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு தாரும் என்று கேளுங்க, ஆண்டவர் கட்டாயம் உங்களை மீண்டுமாய் அந்த இரட்சணியத்தின் சந்தோஷத்தினால் நிரப்ப வல்லவராயிருக்கிறார். ஹாலேலூயா. அடுத்த ஆண்டு சொல்லுகிறார், நாம் பெற்ற இந்த இரட்சிப்பை ஒவ்வொரு நாளும் நாம் புதுப்பித்து கொள்ள வேண்டும். இரட்சிப்பை என்றைக்கோ ஒரு நாள் பெற்றேன், அத்தோடு என் முடிந்தது என்று, அத்தோடு அந்த காரியம் முடிந்து விட்டது என்பது அல்ல. இரட்சிப்பு என்பது தொடர்ந்து நமக்குள் நடக்கிற ஒரு கிரியை, தொடர்ந்து நமக்குள் நடக்கிற ஒரு கிரியை. எப்படி நம்முடைய வஸ்திரத்தை ஒவ்வொரு நாளும் நாம் அதை நாம் சுத்தம் பண்ணுகிறோமோ, ஒவ்வொரு நாளும் மாற்றிக்கொள்ளுகிறோமோ, அதே போல தான் தேவன் நமக்கு கொடுத்த, நம்முடைய ஆத்மாவில் அவர் கொடுத்த அந்த இரட்சிப்பை, அந்த வஸ்திரத்தை நம்ம புதுப்பிக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். எப்படி புதுப்பிக்கிறது? ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சிலுவை அண்டை வரணும். இயேசு நமக்காய் சிந்தின ரத்தத்தை ஒரு நாள் நம்ம மறக்கவே கூடாது. அவர் நமக்காய் பட்ட பாடுகளை ஒரு நாள் நம்ம மறக்கக்கூடாது. இயேசு 53 அவர் நமக்காய் பட்ட பாடுகளை குறித்து விவரித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சுவிசேஷங்கள் மத்தேயு மார்க்க லூக்கா யோவான் சுவிசேஷங்களிலே இயேசு நமக்காய் பட்ட பாடுகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் அப்படியே அது பதிந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இயேசுவின் சிலுவை அண்டை வரணும். வந்து நம்ம எவ்வளோ பரிசுத்தமுள்ளவங்களாக இருந்தாலும், ஒருவேளை எவ்வளோதான் ஊழியம் செய்தாலும், எவ்வளோதான் ஜெபிக்கிறவங்களாக இருந்தாலும், நம்ம ஆண்டவருக்கு முன்பாக ரொம்ப ரொம்ப குறைவுள்ளவங்க. ஆண்டவருக்கு முன்பாக கட்டாயம் நம்ம ஏதோ ஒரு தவறை செய்கிறவர்களாகத்தான் இருப்போம்.
ஆண்டவருக்கு முன்பாக நான் பரிசுத்தர் என்று யாராலும் சொல்லவே முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், தினந்தோறும் இயேசுவின் சிலுவை அண்டை வாருங்கள், வந்து ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அவர் நமக்காய் பட்ட பாடுகளையும் சிந்தின இரத்தத்தையும் அடைந்த வேதனைகளையும் நம்ம நோக்கி பார்த்தா கட்டாயம் ஆண்டவரே அவருடைய சிலுவையை நோக்கி பார்க்கும் போது நம்முடைய குறைகளை தேவன் நமக்கு சுட்டி காட்டுவார். அப்பா இன்றைய தினம் உங்கள் பாதத்துக்கு நான் வந்திருக்கிறேன், என்னை பரிசுத்தமாக்கும், என் பாவங்களை குறித்து எனக்கு உணர்த்தி காட்டும், நான் இன்னைக்கு ஒரு தவறுமே செய்யலையே அப்படின்னு உங்களுக்கு தோணுதா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. என்னோட எனக்குள்ள என்ன குறை இருக்குது ஆண்டவரே, எனக்குள்ள என்ன தவறு இருக்குது, எது இருந்தாலும் என்னை மன்னிங்கப்பா, உங்கள் ரத்தத்தினால் என்னை கழுவுங்க. அவருடைய ரத்தத்தை பயன்படுத்த நீங்கள் யோசிக்கவே செய்யாதீங்க. அவருடைய ரத்தம் தான் நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எத்தனை முறை நாள் அவருடைய ரத்தத்தை நோக்கி கூப்பிட்டு கூப்பிட்டு நம்ம சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கலாம். காலையில் மட்டும்தான் கிடையாது, ஒரு சிறிய தவறு செய்த உடனே ஆண்டவர் நம்மை உணர்த்துகிறாரா? உடனடியாக இருந்த இடத்துல தானே நம்ம மன்னிப்பு கேட்கலாம். கேட்டு ஆண்டவரே உங்கள் ரத்தத்தால் என்னை கழுவிருங்கப்பா, இனி இந்த தவறை நான் செய்யக்கூடாது, என்னை பரிசுத்தமாக்கும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பை பெற்ற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உங்கள் ரட்சிப்பை புதுப்பித்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நீங்கள் கடைசியாக என்னைக்கு உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணிங்க யோசித்து பாருங்கள். உங்கள் பாவங்களுக்காய் நீங்கள் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு கண்ணீர் வடித்து ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஜெபித்து எத்தனை நாளாயிற்று யோசித்து பாருங்கள். அப்படியே நாம் அதை அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இல்லாமல் இருக்கும்போது நம்ம செய்கிற தவறும் நமக்கு தெரியாது. நம்முடைய இருதயமே ஒரு கடினப்பட்ட இருதயமாய் நம்மளோட வாழ்க்கையை நாம் அப்படியே ஓடிக்கொண்டே இருப்போம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், முடிவு வருகிற வரைக்கும் நம்ம நிலைத்திருக்கணும்னா ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். அடுத்த ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, ஒன்று தெசலோனிக்கேயர் புத்தகம் அப்போ 5:8 பகலுக்குரியவைகளாகிய நாம் தெளிந்தவர்களாக இருக்க கடவோம், விசுவாசம் அன்பு என்னும் மார்பு கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சிராவையும் நாம் தரித்து கொள்ளணும்னு சொல்லி ஒன்று தெசலோனிக்கேயர் புத்தகம் 5:8 சொல்லப்பட்டிருக்கு. ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சிராவையும் நாம் தரித்து கொண்டிருக்க கடவோம். அடுத்து இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் பகலின் பிள்ளைகள், நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய நாம் எப்படி இருக்கணும், விசுவாசம் அன்பு என்கிற மார்பு கவசத்தை தரிச்சிருக்கணும். அடுத்து ரட்சிப்பின் நம்பிக்கை என்கிற தலைச்சிராவை தரித்திருக்கணும். நம்ம தலையில் ஒரு ஹெல்மெட் எப்பொழுதும் இருக்கணும். அதுதான் என்னதுன்னா ரட்சிப்பின் நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? இயேசுனை ரட்சித்திருக்கிறார், நான் என்றைக்கு நாளும் அவரை முகமுகமாய் சந்திப்பேன், அவரோடு கூட நான் சந்தோஷமாய் வாழுவேன், இந்த உலகம் எனக்கு நிரந்தரம் அல்ல, அவரோடு அந்த நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ளுவேன், அந்த பரலோக சந்தோஷத்துக்குள் நான் பிரவேசிப்பேன் என்ற அந்த நம்பிக்கையோடு, அந்த ஒரு எதிர்பார்ப்போடு, அந்த ஒரு சந்தோஷத்தோடு நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஏன் அப்படி நான் 9 சொல்லியிருக்கு, தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். இந்த உலகம் கடைசி முடிவிலே கோபாக்கினை, தேவனுடைய கோபாக்கினைனால அது நியாயம் தீர்க்கப்படும். நிறைய பேர் இயேசுவை ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாத எல்லாரும் அந்த நியாயத்திற்புக்குள் உள்ளாவார்கள். ஆனால் இயேசு சொல்கிறார், நீங்கள் அந்த கோபாக்கினைக்காக நியமிக்கப்படலை, நீங்கள் தேவனுடைய வெளிச்சத்தின் பிள்ளைகள், நீங்கள் ரட்சிப்படைவதற்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டீங்க, அதனால தான் தேவன் உங்களை தேடி வந்து ரட்சித்தார், தேடி வந்து அன்பு செலுத்தினார், தேடி வந்து உங்கள் பாவங்களை அவர் மன்னித்தார், உங்களுக்கு ரட்சிக்கக்கூடிய உங்களை ரட்சிப்படையக்கூடிய தருணங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். அதனால் கர்த்தர் சொல்கிறார், அந்த ரட்சிப்பின் நம்பிக்கையோடும் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தோடும் நம்ம எப்பொழுதும் வாழ வேண்டும். உலக கவலை, இந்த உலகத்தோடையே நமக்கு எல்லாம் முடிஞ்சிருதுன்ற அப்படி ஒரு நினைப்பில் உலக கவலையிலேயே நம்ம அமிழ்ந்து விடக்கூடாது. ரட்சிப்பின் நம்பிக்கை, இயேசு என்னை ரட்சித்தது உண்மையானால் என் ஆண்டவர் ஒரு நாள் வருவார், நான் அவரோடு கூட அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போவேன், அவரோடு கூட நான் பிரவேசிப்பேன், அவர் கொடுக்குற அந்த சந்தோஷத்தில் நான் என்று அவரையும் அவரோடு வாழுவேன் என்ற அந்த ஒரு நம்பிக்கையோடு, அந்த ரட்சிப்பின் நம்பிக்கையோடு நம்ம வாழணும். அப்படின்னா அந்த நம்பிக்கை நமக்கு எப்படி வரும், ஒவ்வொரு நாளும் அந்த ரட்சிப்பை புதுப்பித்து அந்த ரட்சிப்பை நமக்குள்ளே நாம் காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அண்ட சொல்லிருக்கிறார், இதோ திருடனை போல நான் வருகிறேன், தன் மானம் காணப்படாதபடிக்கு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான்.
என்ன வஸ்திரம்? முதலாவது தேவன் நம்ம கொடுப்பது ரட்சிப்பின் வஸ்திரம். இந்த வஸ்திரத்தை மிகுந்த விழிப்போடு நாம் காத்து கொள்ள வேண்டும். எப்படி காத்து கொள்வது? நம் தேவன் ஒளியாக இருக்கிறார், அவருக்குள் எந்த இருளும் இல்லை. அந்த ஒளியான தேவனோடு நம்ம ஒவ்வொரு நாளும் ஐக்கியப்பட்டுக்கிட்டே இருக்கணும். எப்போ அவரோடு ஐக்கியப்பட முடியும்? நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நம்ம ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்ம புதுப்பித்து புதுப்பித்து வேத வசனத்தின் மூலமாக ஜபத்தின் மூலமாக நம்ம ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்மால் அந்த வஸ்திரத்தை காத்து கொள்ள முடியும். அந்த வஸ்திரம் காத்து கொண்டவர்களால் மட்டும்தான் அந்த ரட்சிப்பின் நம்பிக்கையோடும் சந்தோஷத்தோடும் இந்த உலகத்தில் வாழ்ந்து ஓட்டத்தை முடிக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ ரட்சிப்பின் நம்பிக்கை என்பது தேவன் நம்ம கொடுத்துருக்கிற ஒரு பெரிய கவசம், தலைச்சீரா ஹெல்மெட்டுன்னு சொல்லுவாங்க. அது மாத்திரம் இல்லை, எபேசியரின் புஸ்தகம் 6:13-14 நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கடைசி நாட்களில் நிற்கிற நம்ம சாத்தானை எதிர்த்து போராட வேண்டும் என்றால், அவனுடைய தீங்குகள் எல்லாவற்றையும் நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால், தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நம்ம தரித்து நிற்கணும். அதில் ஒரு முக்கியமான ஆயுதம் ரட்சிப்பு என்னும் ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா. அதில் நிறைய ஆயுதம் சொல்லியிருக்கு, ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா, வேதவசனமாகிய ஆவியின் பட்டயம், விசுவாசம் என்னும் கேடகம், சத்தியம் என்னும் கச்சை, ஆயத்தம் என்னும் பாதரட்சை எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதில் கர்த்தர் முக்கியமாய் முதலாவது ரட்சண்யம் என்னும் தலைச்சிராவை நீங்கள் அணிந்து கொண்டு தான் சாத்தானை எதிர்த்து நிற்க முடியும். இல்லாவிட்டால் சாத்தான் உன்னையும் தெரியாது இல்லையா, உன்னை பற்றியே எனக்கு தெரியாது என்று சொல்லி நம்மை அவன் பீறி போட்டு விடுவான். அப்படிலாம் பைபிளில் சம்பவம் இருக்குது. தேவன் கொடுத்த ரட்சிப்பை பெறாமல் பவுலப்போஸ்தலன் பிசாசை துரத்துகிறார், அவங்க துரத்துகிறாங்க, இவங்க துரத்துகிறாங்கன்னு துரத்துனவங்க வெக்கப்பட்டு போனாங்க. இயேசு சொல்கிறார், ரட்சிப்பு என்னும் தலைச்சிராவே நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள், அணிந்து கொள்ளுங்கள். அந்த தலைச்சிரா இல்லாமல் சாத்தானை எதிர்த்து நிற்க முடியாது, நாம் உலகத்தை ஜெயிக்க முடியாது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ரட்சிப்பை இயேசு நமக்காய் ரட்சகராய் பிறந்து அவர் சம்பாதித்து தந்த இந்த ரட்சிப்பை குறித்த கவலை நமக்குள் இருக்கணும். இவ்வளோ பெரிதான இந்த ரட்சிப்பை குறித்த கவலையற்று நாம் இருப்போம் என்றால் நாம் எப்படி தண்டனைக்கு தப்பித்துக் கொள்வோம்? எபிரேயர் 2:4 சொல்லப்பட்டிருக்கு, இத்தனை பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்று இருப்பீர்கள் என்றால், அடையாளங்களாலும் அற்புதங்களாலும் பரிசுத்தாவின் வரங்களாலும் வல்லமையினாலும் சாட்சி கொடுக்கப்பட்டு இயேசு நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த ரட்சிப்பை குறித்து இந்த சத்தியம் நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எத்தனை பேர் இந்த சத்தியத்தை கேட்டும் இன்னும் நாம் ரட்சிப்பை பெறாமல் இருக்கிறோம்? அண்டர்ஸ்ரா, இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்று இருப்பீர்கள் என்றால் எப்படி தண்டனைக்கு தப்பித்துக் கொள்வீர்கள்? பண்டிகையை கொண்டாடுகிற நாம் இந்த ரட்சிப்பை பெற்றிருக்கிறோமா என்று இன்றைக்கு ஒரு முறை யோசித்து பாருங்க. இந்த சந்தோஷம் இன்றைக்கு எனக்குள் இருக்கிறதா? அந்த ரட்சிப்பு எனக்கு தலைச்சிறாவாக இருக்கிறதா? என் குடும்பத்தின் ரட்சிப்புக்காய் நான் கவலைப்படுகிறேனா? எனக்காய் நான் கவலைப்படுகிறேனா என்று சொல்லி நாம் யோசித்து இன்றைய தன ஆண்டுடைய கரத்தில் நாம் அர்ப்பணிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்களுக்காய் ரட்சகராய் பிறந்தவர், இந்த நாளில் நம்முடைய வார்த்தையை கேட்கிற எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கேட்கிற அத்தனை பேருக்குள்ளேயும் பாவம் மன்னிப்பாகிய மீட்பு என்ற அந்த ரட்சிப்பை ஆண்டவரே நீ கட்டளிடும்படி புதுப்பிக்கப்பட்டு வளர்ந்து ஏற கிருபை கொடுங்கப்பா. ரட்சிப்பை இழந்த பிள்ளைகள் இந்த நாளில் தன் பாவங்களை உணர்ந்து தேவனுடைய வரட்டும் சுவாமி, மனம் திரும்பி வருவார்களாக, அந்த சந்தோஷத்தை மீண்டும் பெற்றுக்கொள்வார்களாக. நாங்கள் எல்லா ரட்சிப்பை தரித்து கொண்டவர்களாய் முடிவு வரைக்கும் நிலைத்திருந்து உம்முடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க கிருபை தாரும். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.